ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരെങ്കിലിന്ന സഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തൃയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുഗമുണികരുണാളധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താൻ സദാ ഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പവല്ലേം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ബുധാമണന്യശരണശരണം പ്രപദ്യേ ശീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം ആരാർത്യം സംസൃതി സദശിരസിദ്ധമദ്യാഹയന്തി സോക്ഷിഷ്ടായാം സൃജി നിഖിലദം യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാഹ സസ്യേനമിദമിദം ഭൂയൈവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതവയാണ്ടാളരങ്ങർക്ക് വന്നതിരുപ്പാവളിപ്പൽവയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നപ്പാമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളി ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത തുടർക്കൊടിയേ തൊൽവാവൈ പാടി ഒരളവല്ല പൽവളയായി നാടിനി വേങ്കടവർക്കെന്ന് വിധിയെന്ന ഇമ്മാർത്ഥം നാം കടവാവണ് മേ നൽകേ ശ്രീയപ്പജാന ശ്രീമന്നാരായണൻ தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேத கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தில் நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 19வது பாசுரம். குத்துவிளக்கெரிய கோற்றுக்கால்கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மனிதர்களை எத்தனை போதும் புயலவட்டாயால் எத்தனை ஏலும் திரிவாற்ற இல்லாயால் மத்தோ மன்ன தகவேலோரம்பாவாய் புத்து விளக்கு சீரார் வலைகளை பவந்து தினவாய் என்று சொன்னவுடன் திறப்பதற்காக எழுந்தவளை தடுத்து நிறுத்தி தானே திறப்பதாக கூறி மீண்டும் அவள் அழகில் அடிமைப்பட்டு இவர்கள் வந்திருப்பதை மறந்து இருவரும் பேசாமல் இருக்க சேர்த்து சேவை சேவிக்க வேண்டும் என்று ஆவலாக ஓடி வந்த இவர்களுக்கு எங்கு சேவை கிடைக்காதோ என்று மறுபடியும் இருவரையும் சீலெழுப்புகிறார்கள். பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் பிரபங்கமாம் காரியம் கருணமார்யேன நகச்சின்னாபராஜ்யதி என்று சொன்னதான நீயும் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்று சொன்ன அவனும் இப்படி அனுகிரகிக்காமல் இருப்பது சரியன்று. புத்துவிளக்கெரிய இவன் நம்மை போன்று உள்ளும் ஜலம் வினகான் கீழ்வானம் வெல்லன்னு இப்படி எந்த வித பயமும் இல்லாமல் பொழுது விடிந்ததும் தெரியாமல் இருக்கிறாளே. நாம் கிருஷ்ணனுடைய சந்தேஷம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற பிரகாசத்தில் ஒருவரோடு ஒருவர் திளைத்திருக்க குத்து விளக்கு இங்கு குத்து விளக்கு போல பிரகாசமாயிருக்கிற நப்பின்னையை எழுந்தவர ஒட்டாமல் தடுத்து நிறுத்தி உள்ளாயே எங்களை காணாதவன் போல் இருக்கிறாயே இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டாயா நப்பின்னை போல் நாங்களும் பிரகாசமானவர்கள் தானே திங்கள் நிருமுகத்திற்கேயார் ஒரு தீபத்தை பார்க்க மற்றொரு தீபம் வேணுமா ரமமானிய வனவாசத்திலே வனவாசம் பண்ணும்பொழுது ராமபிரான் அந்த காட்டிலே பிராட்டி ஜீவாத்மா மூவருமாக பகவான் பிராட்டி ஜீவாத்மா மூவருமாக பர்ணசாலை அமைத்து சுகமாக இருந்தது போல் பகவானுடைய விரகத்தால் பிரகாசிக்காமல் எரிகின்ற விளக்குகள் புறம்பே நிற்க உன்னையும் காட்டாமல் தனக்கு புருஷகாரமாக கொண்டு அவளையும் காட்டாமல் இரண்டு விளக்குகள் எரிய அனன்யாராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அனன்யாசிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா சூரியனை விட்டு பிரியாத தேஜஸ் போல சீதை என்னை விட்டு பிரியாமல் இருப்பவள் என்கிறான் ராமபிரான். திருநாராயணபுரம் என்ற க்ஷேத்திரத்திலே உற்சவாதிகள் சமயத்திலே கல்யாணி புஷ்கரணியில் இருந்து செல்லப்பிள்ளை எழுந்தருளும் பொழுது எம்பெருமான் செல்லப்பிள்ளை எதிரி நாச்சார் கல்யாணி நாச்சார் அடுத்து பாஷ்யக்காரர் அடுத்து ரமமானா பணேத்ரயஹா
ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி காண்பிச்சிருக்காரோ வால்மீகி பகவான், அதே மாதிரி அங்க அந்த எழுந்துள்ளக்கூடியதான அந்த இது ரொம்ப நன்னா சேவிக்கிறதுக்கு அழகா இருக்கு. அங்கே வியாக்கியாதாக்கள் பிரணவம் நடைக்கற்றது என்கிறார்கள். அந்த பிரணவமே அகார உக்கார மகார வாக்கியனான செல்லப்பிள்ளை எதிரி நாச்சார் பாஷ்யக்காரர் மூணு பேரும் எழுந்துள்ளக்கூடியதான அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும் என்று அனுபவிக்கிறார்கள் குருவாச்சாரியர்கள். அப்படி கோட்டக்கால்கட்டில் மேல் கஜம் வா தீட்ச சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாகாரயதி சந்திராசம் பாகு ராமத்ய சம்ஸ்கிருதா. சுமந்திரர் தசரதனிடத்திலே சொல்கிறார், வனவாசத்துல கொண்டு விட்டுட்டு வந்தியே எப்படி இருக்கா என்று கேட்கும்போது, ராமபிரானுடைய தோல் நிழலிலே இருக்கும் போது யானை சிங்கம் புலி எதை கண்டாலும் பயமில்லை அவர்களுக்கு என்கிறாராம். அப்படி கிருஷ்ணன் கோலையாபிடத்து யானையை கொண்டு கொன்று அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட கத்தியின் மேல் மாணிக்கங்கட்டி வைர விடைகட்டி என்று வஜ்ரத்தொட்டில் மெத்தன்றவஞ்சசயனத்தின் மேலேறி, நாங்கள் புறம்பே இருந்தால் உனக்கு படுக்கை கடினமாக வேண்டாமா, சீத பரிகாரம் உஷ்ண பரிகாரம் தரிசனீயம் பரிமளத்துவம் தாவல்யம் மென்மலர்பள்ளி வெண்பள்ளியாயிரே என்றபடி ஐந்து விதமான குணம் பொருந்திய கட்டில் கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல், இவர்கள் குறை கூறும்போது இவர்களுடன் அவளை சேர்த்துக் கொள்வார்கள், நன்மை கூறும்போது அவனுடன் சேர்த்துக் கொள்வார்கள், மலரிட்டு நாமுடையோம் என்று வந்திருக்கும் எங்களுக்கு பூ சூட்டாமல் நீ மட்டும் சுட்டி கொடுத்து கொண்டுள்ளாயே, பூங்குழல் நப்பின்மை விலட்சணமான நிரதிசயமான குழலை உடையவள், கேசவனையும் பிச்சேற்ற வல்ல குழலை உடையவள், பின்னே மணாலனை என்று இவர்கள் சம்பந்தத்தையும் கூறி நப்பின்மை கொங்கவேல் வைத்து கிடந்த நஷாத்திரம் நைவ சக்கரமாக என்றபடி இவ்விருவரும் சேர்ந்துள்ள சேர்த்தியை கண்டு மலர் மார்பா சதை குரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. அச்சேதனத்தை போன்று விகாரம் இல்லாதவன், சேதனத்தை போன்று அசுத்தி இல்லாதவன், நித்திய சூரியர்களைப் போல் தனக்கு மேல் ஒரு எஜமானன் இல்லாதவன், சர்வவியாதியாக இருக்கக்கூடியதான கிருஷ்ணனே வாய் இதரவாய் என்று மா சுச்சதா வருத்தப்படாதே என்று சொன்னவனே இப்பொழுது வாய் இதரவாய் மைத்தடங்கண்ணினாய் மையிட்டெழுதோம் என்று நாங்கள் வந்திருக்கோம், மந்திரப்பட்டாலோ என்று உன்முகம் மாயமந்திரந்தான்களோ என்று வந்திருக்கக்கூடியதான எங்களை மையிட பண்ணுவது நீதானே, உன் கண்ணுக்கும் அழகு நஜீவேயம் கிரமதி உன்னை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிந்திருக்க மாட்டேன் என்று இருக்கும் உன் மணாலனை எம் திருமகள் மார்பனே கோலமலர்பாவை கண்பாகிய திருமகளும் திருவடியும் திருவருளும் தொல்லறிவும் அப்படிப்பட்டதான உன்னுடைய சௌந்தர்யத்தை காட்டி எத்தனை போதும் துயிலழவத்தாய்தான், இரவும் இரவும் முடிந்து பகலும் வந்தாயிற்று இன்னும் துயிலழ விடமாட்டாயா, எத்தனை ஏலம் விரிவாற்றவில்லாயால் ஒரு க்ஷணமும் அவனை பிரிந்தால் நீ பிழைக்க மாட்டாள், உன்னோடு எங்களையும் சேர்த்துக்கொள் தத்துவமன்னே, நீ அப்படி செய்யவில்லை என்றால் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் அகில ஜகம் மாதரம் அசரண்ய சரண்யாம் தேவதேவ திவ்ய மகிஷேம் என்று சொன்னதெல்லாம் வியர்த்தமாகிவிடும், பகவானின் பிராட்டின் சேர்த்து சேவையில் அனுபவித்து வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கே குத்து விளக்கெரிய என்று சொல்லக்கூடியதான அஞ்சு முகம் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்று சொல்லக்கூடியதான பிரகாசங்கள், ஆச்சாரிய உபதேசம், ஞான பிரகாசம், கோட்டுக்கால் தர்மார்த்த காம மோட்சங்களால் செய்யப்பட்டதான பிரபஞ்சம், ஞானம் இச்சை பிரயத்னம் லீலாரச அனுபவம், மெத்தன்ற பஞ்சசயனம் தேவ திரிய மனுஷ்ய ஸ்தாவர அப்ராணி போன்றதான வர்க்கங்கள், மோட்ச தசையிலே எம்பெருமானையும் பிராட்டியும் சேர்ந்தே அனுபவிக்க போவதால் இந்த வாசுரத்திலே இருவரையும் எழுப்புகிறார்கள். நகச்சின் ஆபராஜதி தன் நடிகார் திறத்தகத்து தாமரையாளர்களும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பவர்களும் அடியவர்களிடத்திலே குற்றம் இருப்பதாக நப்பின்னை கூறினாலும் அடியார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் நீலாக சுந்தஸ்தனகிரி தடி சுத்தம் இங்கே சயனத்தில் இருக்கிறான். கோட்டக்கால் கட்டில் மேல் கிருஷ்ணனும் நப்பினையும் சேர்ந்திருக்கும் சேர்த்தி அழகை ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் இந்த ஆயர் சிறுமியிடம்.
ప్రియం లోకనాథం చింతైరంధ కలగమణి కించిదుర్తిమగ్నై తత్సం ప్రీత్యై విహరదినౌ సంక్షీణాం శృదీనాం భావారూఢౌ భగవతి వాహం దంపతి దైవతన్నః. என்னுடைய பிரீத்திக்காகவே எல்லா லீலைகளையும் செய்கிற எம்பெருமானை, பேசும் சுருதிகள், கூறும் திவ்ய தம்பதிகள், நீங்கள் எங்களுக்கு பரதேவதை. ஆத்யௌ தம்பதி ஜகதாம் பதி. விருந்தாவனத்தில் சேவாகுஞ்ச் என்னும் இடம், இங்கே சாயங்காலம் 5 மணிக்கு மேல் யாரும் அங்கே போகக்கூடாது. அங்கே ராதையும் கிருஷ்ணனும் விளையாடுவார்களாம். விடியற் காலை வரை விளையாடி விட்டு செல்வார்கள். இதை நம்பாத ஒரு பூஜை செய்யக்கூடியவர் ஒரு பக்தர் சாயங்காலத்தில் ஒரு மரத்தில் ஏறி கொண்டாராம். 5 மணிக்கு ராதையும் கிருஷ்ணனும் வந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சந்தோஷத்தில் பொழுது விடுந்ததும் சொல்ல வேண்டும் என்று வேகமாக ஓடி வந்திருக்கிறார். வாய் ஊமையாகி விட்டதாம். அதே போல் நாங்களும் பார்த்தோம், நாங்கள் கிருஷ்ணனை அனுபவிக்க கிருஷ்ணபட்சத்தை எதிர்பார்க்கிறோம், நீ குத்து விளக்கு ஏற்றிக்கொண்டு அனுபவிக்கிறாயே, நப்பின்னே வீரபத்னியாம், ஆகையாலே குவலையாதுடம் யானையின் தந்தத்தால் செய்த கற்று என் மேல் படுத்திக் கொண்டிருக்கிறாள். ருக்மணி ராஜபத்னி, அதனாலே ஐஸ்வர்யத்திற்கு அதிஷ்டான தேவதை, தங்கக்கட்டி நிலைப்படுத்தியிருக்கிறாள். சத்யபாமா கருப்பு நிறம் உடையவள், மிகவும் அழகானவள், அதனாலே வெள்ளிக்கட்டி. இப்படி மூவருக்கும் 3 விதமான கட்டுகள். ராமாவதாரத்திலே சீதையை அடைய வில் தனுஷ் தடையாக இருந்தது. நற்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கொள்ள 7 எருதுகள் தடையாக இருந்தது. கும்பன் என்ற இடையன் யசோதையின் சகோதரன், அவருடைய பெண் நற்பின்னை, அவளை மணப்பதற்காக ஒரு ராட்சசத்தன்மையுடைய எருதுகளை அடக்கினானான். அப்படி கோர்த்து கால்கட்டில் மேல் அவிதாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதை குரூப ரூபாய விஷ்ணுவே சர்வஜேஷ்ணவே. பரபிரம்மமாகிய கிருஷ்ணன் நற்பின்னையின் ஸ்பர்சத்தாலே மலர்ந்த மார்பை உடையவனாக இருப்பதால், கிருஷ்ணா நீ வாய் திறக்க வேண்டும், நீங்கள் படுத்திருந்த கட்டிலின் மீது ஏறி தொகைக்க வேண்டும், சம்சார பந்தத்தை விட்டு ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடையும் முக்தன் அந்த திருமாவணி மண்டபத்தில் ஆதிசேஷன் மீது ஏறி பாதே நத்தியாரோகதி எம்பெருமானின் மடி மீது உட்காருவான். அப்படி நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிறார்கள். கண்ணனை அடையாததால் நாங்கள் மையிட்டு எழுதுவோம் என்றிருக்க, நீ மட்டும் மையிட்டு கொண்டு அழகிய கண்களை உடையவளாக மைத்தடங்கண்ணினாய் ந ஜீவேயம் க்ஷணமபி. அவனுடன் நீ இருப்பதால் பல பிரம்மாக்களின் காலங்கள் உனக்கு க்ஷணம் போல கழிகிறது. அவனுடன் நாங்கள் இல்லாததால் ஒவ்வொரு க்ஷணமும் எங்களுக்கு யுகமாகிறது. எத்தனை ஏலும் விரிவாற்றுகள் ஆயால் தத்துவமன்னி. ஆதிசங்கர பகவத்பாதால் சீதை இல்லாத ராமபிரானை சேவிக்க மாட்டேன் என்று கூறினாராம். சீதை இருந்தால் அந்த தனுஷ் வில்லானது ஆபரணமாக இருக்கும், சீதை இல்லை என்றால் ஆயுதமாக மாறிவிடும், அதனால் நான் சேவிக்க மாட்டேன் என்றாராம். அப்படி குத்து விளக்கெறிய ஓட்டு கால் கட்டில் மேல் நெத்தன்ற வஞ்சகயனத்தின் மேலேறி நப்பின்னாய் கதவை திறக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அவளும் கதவை திறக்க முயற்சித்த போது அவன் தடுத்து அவளுடைய சௌந்தர்ய திருவேணியில் ஈடுபட்டு மயங்கி கிடந்தான் என்பது சரியா? காரணம் நகச்சின் அபராத்தியதி என்பது பிரஜைகளிடத்திலே இருக்கும் பிராக்கியின் வாத்சல்யத்தை கூறுகிறது. அதற்கு மேம்பட்ட வாத்சல்யத்தை உடையவன் எம்பெருமான் என் நடியாரது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்றிருப்பவன். அதனால் அவளை தடுத்து தானும் வராமல் இருந்தால் வாத்சல்யம் நிலைபெறாது. அவளை தடுத்து தான் கதவு திறக்க வேண்டும் என்று வந்தான். முகானுபவம் தடுத்து கெடுத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். பெற்று அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுப்ப வந்த இவர்கள் அவர்கள் பந்து விளையாடி விளையாடியதை நினைத்தும் அந்த ஆயாசத்தில் தூங்குகிறார்கள் என்று எழுப்ப அதை அவன் தடுத்ததாகவும், அப்படி செய்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவன் பார்க்க ஆசைப்பட்டு கதவை திறக்காமல் இருக்கிறான் என்று அனுபவிக்கிறார்கள். குத்து விளக்கெரிய தீபம் என்று சொல்லக்கூடிய விளக்கானது தானும் பிரகாசித்துக் கொண்டு மற்ற வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துவது போல நற்பின்னே என்ற குத்து விளக்கு எங்களையும் பிரகாசப்படுத்துகிறாள். அதில் நீ எங்களை பார்க்காதவன் போல இருக்கலாமா? ஒரு விளக்கிற்கு இன்னொரு விளக்கு புருஷகாரம் செய்ய வேண்டுமா? தீபாவலோகன நியாயம் என்று பெயர். அவ்விளக்கின் அருகே எங்களையும் அழைக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். கோட்டுக்கால் கட்டில் மேல் நந்தகோபனுக்கு தந்தத்தினாலேயே முழு கட்டில் செய்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த கட்டிலுக்கு 4 கால்கள் மட்டுமே தந்தத்தினால் ஆனவை.
காரணம் கட்டிலின் மேல் பகுதியில் பொன்னும் மணியுமாக இழைக்கப்பட்டுள்ளது. இது நற்பிள்ளைக்கு அவன் தந்தை கும்பன் கொடுத்தது. அதன் மேலே மெத்தென்ற பஞ்சசயனம் படுக்கை. மென்மை, வெண்மை, வாசனை, குளிர்ச்சி, அழகு என்ற ஐந்து குணங்களை உடையது. அது மட்டுமில்லாமல் பளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம் இவைகளால் ஆன சயனம். அன்னத்தின் மென்மையான இறகு, அதாவது அன்னத்தூவி, இளவம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவி, அதாவது மயில் இறகு, இப்படி ஐந்து பொருட்களால் ஆன சயனம். சைத்ய சௌகந்த சௌந்தர்ய தாவல்ய முருது பாவக அனுத்மாசீத சுரதி திருஷ்ய விஸ்திருத பாவக பஞ்சாத்மகம் விது பிராஜ்ஞாசயனம் தவிரோதிதம் பஞ்சசப்தோ விஸ்திருதார்த்தா கார்பாதார்த்தே. அப்படி மேன்மை பொருந்திய உயரமான அகலமான கட்டில் நற்பின்மை பிராட்சியுடன் சேர்த்தியிலே இருந்த கண்ணனை வாய்விரவாய் என்கிறார்கள். உயரமான கட்டிலில் படுத்திருப்பதால் எழுந்து வர தாமதமானாலும் வருகிறேன் அல்லது அவளை அனுப்புகிறேன் என்றாவது சொல்லக்கூடாதா? கண்ணன் நீலாக துங்கத்தனகிரி தகிஹி சுத்தம் பிராட்டியின் திருமேயில் சாய்ந்து கிடக்கிறார். அதனால் வரவும் இல்லை, வாய் திறக்கவும் இல்லை. நற்பின்மை ஏன் எழுந்து வரவில்லை என்றால் சுகசுத்த பரந்தவக பர்யாயேன பிரசுத்த சமமாங்கே பரதாக்ரஜா என்று சீதா பிராட்டியின் மடியிலே உறங்கிக் கொண்டிருந்த ராமபிரானை காக்காசுரம் தன்னை துன்புறுத்தும் போது முதலில் எழுப்பவில்லையாம் பிராட்டி. காரணம் புருஷகார கிருத்தியம் கெட்டுவிடும் என்றும் தூங்குபவர்களை எழுப்பக்கூடாது என்றும் எழுப்பாமல் இருந்தவள் இரத்த துளிகள் ராமபிரானின் திருமேனியில் உழுவதைக் கண்டு அவளே மெதுவாக எழுப்பினாளாம். அவதரித்திருப்பதால் அவளே எழுப்புவாள் என்று இருந்தவர்கள் எழுப்பாததால் மீண்டும் அவளையே பிரார்த்திக்கிறார்கள். மைத்தடங்கண்ணினாய் எத்தனை போதும் துயிரதவட்டாய்தான் புருஷகார பூத்தையானினி, எல்லோருக்கும் மணாளனாக இருக்கக்கூடியவனை உனக்கு மட்டும் வைத்துக் கொண்டிருப்பது நியாயமா? தத்துவம் அன்று இது, புருஷகார தத்துவம் இல்லை. தகவு தயையே புருஷகாரத்துவம், அனுகிரகமையும் வந்தே என்று சொல்லக்கூடிய சரண்யத்துவமும் இல்லை. புருஷகாரத்துவம் இவளுக்கு மட்டுமே இருப்பது, சரண்யத்துவம் இருவருக்கும் இருப்பது. ஒருவனுக்கு தானம் கொடுக்க வேண்டுமானால் பர்த்தாவிற்கு விருப்பம் இல்லாவிட்டால் எடுத்துச் சொல்லி இருவரும் சேர்ந்து அந்த தானத்தை கொடுக்க வேண்டும். அப்படி சரண்யாகிற நீ எம்பெருமானை வசப்படுத்தி அவனுடன் சேர்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டும். அதுதான் இருவருக்கும் உள்ள சரண்யத்துவம். அதுவே ஒரே தத்துவம். பிரம்மருத்ராதிகள் உட்பட எல்லா பிரஜைகளும் அஜ்ஞானத்தினால் கர்மவசத்தாலும் எம்பெருமானை விட்டு பிரிந்து துன்பப்படும் போது பூமியில் கால் பதிக்காத தேவர்களும் மனிதர்களான மன்னவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா திக்குகளிலிருந்தும் வந்து அனுபவிக்கும்படியாக வானவர்கள் சந்திகை அணிந்தான் என்று அவனை பள்ளி கொண்டு தூங்க விடாமல் எல்லோரையும் ரட்சிக்கும்படி பண்ணின தயாதேவியான நற்பின்மை பிராட்டியே, அவனை துயிலழ விடாமல் பண்ணுவது சரியா என்கிறார்கள். எம்பெருமானுக்கு பரதந்திரையாகவும் எப்போதும் அவன் கூடவே அனபாயினியாக இருக்கும் பிராட்டியை தனிப்பட்டவள் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் ராவணனுக்கு ஏற்பட்டது போல் ஏற்படும். பிராட்டியை விட்டுவிட்டு எம்பெருமானை மட்டும் ஆசிரியத்தால் சூர்பனகைக்கு ஏற்பட்டது போல் பரிபவம் ஏற்படும். ஆகையாலே மிதுனமே உத்தேசம் என்பது போல ஒரே தத்துவமான அந்த சேர்த்தி சேவையே சேவிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறாள் ஆண்டாள். புத்திவிளக்கெரிய என்பது ஆச்சாரிய உபதேசம். ஒத்துக்கால் கட்டில் மேல் தர்மார்த்த காம மோட்சமான பிரபஞ்சம் ஞானம் சங்கல்பம் பிரயத்னம் லீலாரசத்தை அனுபவிக்க வேண்டும் என்றதான விருப்பமாகிற ஈஸ்வர குண பிரபஞ்சம். மெத்தன் ரசயனம் தேவச்சரிய மனுஷஸ்தாவர் அப்பிராணி ரூபமான ஜீவவர்க்கம் கொத்தலர்கள் பூங்குழாம் கூட்டம் கூட்டமாக மகிழ்ந்திருக்கும் நித்தியசூரிகள் அதற்கு மேலான திராட்டிமார்கள் அவர்களுக்கும் மேலாய் பிரகாசிக்கும் புருஷோத்தமனை மலர் மார்பா என்று அழைத்து
அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றே, அப்படி இருப்பதான தயைதான் புருஷகார சுரூபம் என்று பிரார்த்திக்கிறார்கள். கவிதார் சும்மாய் கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதே வதாக மகாதீசிகாய நமஹ, சிவதே நிகமாந்த மகாதீசிகாய நமஹ, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.